வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய குழந்தைங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வந்து வரும். அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ரூமட்டாய்ட் ஃபேக்டர், ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். இந்த முடக்குவாதம்னு சொல்றோம் இல்லையா, ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை வந்து எவ்வளவு நல்லா வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது, இதை வந்து ஹோமியோபதியில முழுமையான தீர்வு இருக்கா அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த முடக்குவாதம், இந்த ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம் இல்லையா, இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது வந்து நம்ம ஜுவெனைல் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜுவெனைல்னா சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு. ஸோ 16 வயசுக்குள்ள வந்து இந்த மூட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்ல வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு இஎஸ்ஆர், சிஆர்பி, இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் இதெல்லாமே கொஞ்சம் ரெய்ஸ்டா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன குழந்தையிலேயே ஒரு ஃபீவர் மாதிரி வந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கும். ஸோ ஒன் டேல வந்து அது சரியாயிருந்திருக்கும். பட் ஆனால் வந்து அந்த சரியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மூட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நடக்கும்போது கூட கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரியோ, கொஞ்சம் சாச்சு நடக்கிற மாதிரியோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஈவன் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல ஃபீவர் வந்து உங்களுக்கு சரியா இருந்தாலும், அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச சளி எல்லாம் சரியா இருந்தாலும், அது வந்து போயிட்டு ஒரு 2-3 நாளுக்குள்ள இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணல அப்படின்னா, நமக்கு ஈவன் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் வந்து இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு அந்த முடக்குவாதம் வர்றதுக்கோ, இல்லாட்டி அந்த சின்ன பிள்ளைலேருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அங்கங்க ஜாயின்ஸ்ல பெயின் இருக்குது, கண்ணு வந்து அஃபெக்ட் ஆகுது, ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் வருது, லங்ஸ்ல வந்து ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸும் சேர்த்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சராசரியான உள்ள குழந்தைங்க மாதிரி வந்து ஆக்டிவிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ஈடுபட முடியாது. அவங்களால ரொம்ப அதிக நேரம் ஓடுறதோ, ஸ்கூல்ல வந்து ஆக்டிவிட்டி பிடி பீரியட்லையோ ரொம்ப நேரம் ஆக்டிவிட்டி வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு நாள் 2 வந்து பயங்கரமா பெயின் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரும். ஸோ வந்து எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து அவங்களுக்கு ஏதாவது போன்ல வந்து பெயின் இருக்கு, ஃபீவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 1 முன்னாடி தான் இருந்துச்சு, ஆனாலும் அப்ப இருந்தே லைட்டா வீக்கா தான் இருக்கா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா, நம்ம வந்து எதை வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாட்டி எக்ஸ்ரே வந்து எந்த காலில் எந்த இடத்துல வலிக்குதுன்றதை பார்த்து நம்ம எடுக்கலாம். ஸோ அதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, அங்க வந்து உங்களுக்கு ஏதோ இன்ஃபிளமேஷன் இருந்தது, கொஞ்சம் போன் வந்து லைட்டா வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட்டும் நம்ம பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்ல இஎஸ்ஆர், சிஆர்பி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரூமட்டாய்டு ஃபேக்டர், இந்த மாதிரி நிறைய இன்னும் 2-3 டெஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரூமட்டாய்டு ரிலேட்டடா வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் இந்த மாதிரி கூடும் போது இந்த ஜுவினைல் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது ஒரு கிருமினால வர்ற ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாக்டீரியல் வந்து ஒரு த்ரோட்ல வந்து அடிக்கடி வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய வரனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூமட்டாய்டு ஃபேக்டர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யூஸ்வலா ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெப்டோகோக்கலோ ஸ்டெஃபைலோகோக்கலோ இன்ஃபெக்ஷன் வந்து வரும்போது என்ன ஆகும்னா, பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த வீக் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ரொம்ப அடல்ட்டா இருக்கவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு போயிருக்கு, ஒரு பாக்டீரியல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா, வந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி பீரியட்ல வந்து நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்து நல்லா ரெக்கவர் ஆகலைனா, அந்த டைம்ல ரொம்ப சோர்வா இருக்க டைம்ல ஒரு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு கிருமினால இல்லாம நம்ம உடம்பே நமக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்கறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட நல்ல செல்ஸையே வந்து நம்ம உடம்பு வந்து இது வந்து ஏதோ ஒரு கிருமின்னு நினைச்சு அதை வந்து கூட சண்டை போட ஆரம்பிச்சு, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு நீர் கோர்த்தி, ஒரு இன்ஃபிளமேஷனோ, அந்த இடத்துல ஒரு வீக்கமோ, எந்த இடத்துல சண்டை போடுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலில் அந்த எலும்பு பக்கத்துல இருந்தா அந்த இடத்துல வீக்கம் அந்த மாதிரி வர்ற சான்சஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, இது அஃபெக்ட் ஆகிற ஜாயின்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நீ ஜாயிண்ட் அந்த முழங்கால்லையும், உங்களுக்கு வந்து கணுக்கால்ல இந்த மாதிரி இடத்துலதான் ரொம்ப முக்கியமா வந்து அஃபெக்ட் ஆகும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு கையில இருக்க சின்ன சின்ன ஜாயின்ஸ், காலில் இருக்க அந்த டோஸ், உங்களுக்கு அந்த பாதம், உங்களுக்கு இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட், இந்த மணிக்கட்டு, இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது இந்த டைம்லயாவது நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை வந்து நம்ம சரி பண்ணல அப்படின்னா, நமக்கு உள்ள ஆர்கன்ஸ்ல நம்மளுக்கு உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வெளியில ஒரு லேயர் இருக்கும், அந்த இடத்துலயுமே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும், ஒரு இன்ஃபிளமேஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும், அவங்களுக்கு வந்து லங்ஸ்ல வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கும் சில குழந்தைங்களுக்கு. ஸோ கண்ணுல வந்து நம்மளுக்கு வந்து பார்வை வந்து அஃபெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு, இருதயத்துல வந்து உங்களுக்கு வால்வ்ல வந்து ப்ராப்ளம் வரும், இருதயத்திலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ், பெரிகார்டைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, இனி
இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே இந்த மாதிரி முட்டு வலி இருக்கு குழந்தைங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, டெஸ்ட் பண்ணோம், இந்த லெவல்ஸ் மட்டும் கூட இருக்கு, ஸோ இதை நான் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் லாங் வந்து இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நடக்கிறதுக்கோ, இல்லாட்டி ரொம்ப ஆக்டிவிட்டி நார்மல் பீப்புள் மாதிரி ஒரு ரொம்ப தூரம் வந்து படியேறி போறதோ ஹைக்கிங்கோ மவுண்டன் கிளைம்பிங் ஒரு மலை கோயிலோ இதெல்லாம் ஏற முடியாது அவங்களால, ரொம்ப ரொம்ப வலி எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாம நார்மல் பீப்புள் மாதிரி அவங்க ஹெல்த் நான் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஹோமியோபதி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஹோமியோபதியில உங்களுக்கு ஸ்டீராய்டு மாத்திரையும் கிடையாது, வலி மாத்திரையும் கிடையாது. ஸோ எதுனால இந்த எந்த ப்ராப்ளம் வந்து எந்தெந்த ஜாயின்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கு, இது ரிவர்ஸ் பண்றதுக்கு உள்ள மெடிசன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மெடிசன்ஸ்ல எந்த மெடிசன் உங்களுக்கு கரெக்டா குழந்தைங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து கொடுக்கும் போது இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து ரிவர்ஸ் ஆயிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆன ஜாயிண்ட் வந்து கணுக்கால்னு வச்சுக்கலாம். ஸோ லாஸ்டா அஃபெக்ட் ஆன ஜாயின்ஸ் வந்து ஃபிங்கர் ஜாயின்ஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சரியாகும் போது லாஸ்டா வந்த ஜாயிண்ட் தான் சரியாகும். ஸோ கை விரல்கள்ல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சரியாகும், லாஸ்டா வந்து கணுக்கால இருக்க சரியாகும். ஸோ ரிவர்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஆர்டர்ல சரியாகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லாவே நம்மளால உணர முடியும். நம்ம பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசமும் நம்ம கேட்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு கம்மியாயிருக்கு, ஸோ இப்ப முன்னாடி அப்படி இருந்தது இப்ப அது இல்லை, இந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை ரிவர்ஸ் பண்றதோட முக்கியமான ரோல் தான் இந்த ஹோமியோபதி பண்றது. இது வந்து எந்த வகையான ஒரு பெயின் கில்லரும் ஸ்டீராய்டும் இல்லாமல் ஒரு இயற்கை வைத்தியமா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹோமியோபதி will be the best option. இந்த மாதிரி இந்த ஜுவினைல் ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, எத்தனை ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்றத வச்சு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எப்படி சரி பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாராளமா சரி பண்ண முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நம்ம எப்பயுமே வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைப்போம். ஹோமியோபதி முழுக்க முழுக்க 1% கூட சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, ரொம்ப இயற்கை மருத்துவம் தான், ரொம்ப டைல்யூட்டட் மெடிசன். ஸோ அதனால ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, பிளஸ் இனிப்பாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாவே தெரியாது. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும், எப்போ பெயின் வருதோ அப்போ மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஈவன் தண்ணி கூட வேண்டியதில்லை இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கெலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதும் ரொம்ப குவிக்காக இருக்கும். வித்இன் 1 month உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த ஜுவினைல் ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வர்ற ஜாயின்ட் ப்ராப்ளம் மூட்டு வலியை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.